வெல்கம் டு தி சேனல் பாரோ மெடிக்கோஜெனிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். இந்த ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டோட கான்சியஸ் லெவலை மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஸ்கேல் தான் இந்த கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். இதை எப்படி நம்ம ஈஸியாக ஏன் வச்சுக்கலாம், இது நிமோனிக் மூலம் எப்படி ஈஸியாக ஏன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அப்படிங்கிறத வந்து டெக்ஸ்டைல் அண்ட் ஜெனட் வந்து 1974 வருஷம் கண்டுபிடிச்சி அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதில் பேஷண்ட்டோட மூணு பண்புகளை நம்ம அசஸ் பண்ணி ஒரு மார்க் வழங்குகிறோம். அதுதான் இதோடைய கான்செப்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய கண்ணுள்ள ரெஸ்பான்ஸை வச்சு பண்ணுறோம். இதோட மினிமம் மார்க் வந்து 1, மேக்ஸிமம் மார்க் வந்து 4. அடுத்து வெர்பல் ரெஸ்பான்ஸ், இது வந்து பேஷண்ட் எப்படி பேசுகிறாங்க அவங்களோட பேச்சு திறமையை வச்சு மார்க் பண்ணுறோம். அதோடைய மினிமம் மார்க் 1, மேக்ஸிமம் மார்க் 5. அண்ட் லாஸ்ட் ஒன்று சார் மோட்டார் ரெஸ்பான்ஸ். மோட்டார் ரெஸ்பான்ஸுக்கு வந்து மினிமம் மார்க் 1 அண்ட் மேக்ஸிமம் மார்க் 6. அதாவது பேஷண்ட்டோடைய மோட்டார் ரெஸ்பான்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டி பேஸ்டு, அவங்களோட ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம ஒரு எக்ஸாமின் பண்ணி ஒரு மார்க் வழங்குறோம். இதன் மூலமாக அந்த பேஷண்ட்டோட கான்சியஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இந்த கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். ஏன் இதுக்கு கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அப்படின்னு பேர் இருந்துச்சு அப்படின்னா, கிளாஸ்கோ இன்ஸ்டிடியூட்டில் வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டனால அது இந்த இன்ஸ்டியூட் பேர் வச்சுருக்காங்க, கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஐ ரெஸ்பான்ஸ். ஐ ரெஸ்பான்ஸுக்கு எப்படி ஒரு நிமோனிக் அப்படின்னா, நம்ம வீட்டில் பல காலத்தில் பார்த்துருப்போம் ESPN ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல், இப்போலாம் அது வரதில்லை. மேபி யாராவது டிஸ்ஸு ஆண்டனா அது வச்சுருந்தீங்கன்னா வரும், ஆனால் எங்கள் அரசு கேபிள் டிவியில் வரதில்லை. கார் ரேஸ் அதிகமாக போட்டுக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது அந்த கலெக்டிவ் வாங்கின காலத்தில் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஓகே, இந்த ESPN ஸ்போர்ட்ஸ் சேனலை மைண்டில் ஏன் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக அந்த ஐ ரெஸ்பான்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐ ஓப்பனிங் ஸ்பான்டேனியஸ்லி. அவங்க ஒரு பேஷண்ட் வந்து ஸ்பான்டேனியஸாக ஐ ஓப்பன் பண்ணாங்க, தன்னிச்சையாக ஐ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 மார்க், ஃபுல் மார்க் நம்ம கொடுக்கலாம். 2, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 2 சவுண்டு. ஒரு ஐ ஓப்பனிங் இல்லை ஆனால் நம்ம ஒரு சவுண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுறோம், கூப்பிட்றோம், அந்த சவுண்ட் ஸ்டிமுலை மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணை திறக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து 3 கிரேட் கொடுக்கலாம். அண்ட் பி ஸ்டாண்ட் ஃபார் ஃபெயின், அவங்க சவுண்டு மூலமாகவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு கில்லுகிறது இல்லாத ஏதோ ஒரு பெயின்ஃபுல் ஸ்டிமுலை நம்ம கொடுக்குறோம், அதன் மூலமாக அவங்க வந்து கண்ணை திறக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து 2 கிரேட் கொடுக்கலாம். இல்லை நம்ம பெயின்ஃபுல் ஸ்டிமுலை கொடுக்குறோம், கத்தி பார்க்குறோம், எதுனாலையும் அவங்க வந்து கண்ணே திறக்கலை அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மினிமம் லெவல் மார்க்கான 1 கொடுக்குறோம். ஸோ ESPN தான் ஐ ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான நிமோனிக். ஸ்போர்ட்ஸ் சேனல் ESPN நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெர்பல் ரெஸ்பான்ஸ். ஸோ வெர்பல் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான நிமோனிக் என்ன அப்படின்னா, 2011 வருஷம் வந்து இந்தியா வந்து ஒன்டே மேட்ச்சில் வேர்ல்டு கப் வாங்கினாங்க. அந்த ஃபோட்டோவை மைண்ட்லையும் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த சென்டென்ஸையும் வச்சுக்கோங்க, அவர் கண்ட்ரி வின். ஸோ இதில் பார்த்தோன்னா ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓரியன்ட். ஒரு பேஷண்ட் நல்லா ஓரியன்டாக இருக்காங்க, நம்ம பேசுகிறதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா ஓரியன்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்கான 5 கொடுக்கலாம். அடுத்து ரெண்டாவது கண்ட்ரி, கண்ட்ரி நமது நாடு. ஸோ கண்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்ஃபியூஸ்டு. எல்லாம் இப்போ கண்ட்ரியில் எல்லாம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ்டு அப்படின்னா பேஷண்ட் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு வேறு ஏதோ பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து கன்ஃபியூஸ்டு. ஸோ கிரேட் 4 கொடுக்கலாம். அடுத்து வேர்ட்ஸ், இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க ஆனால் நான் வந்து ஹோட்டலில் இருக்கேன் இல்லை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு இன்அப்ராப்ரியேட் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து 3 மார்க் கொடுக்கலாம். அல்லது அடுத்து 4வதாக இன்கம்ப்ரென்சிவ் சவுண்ட், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்கம்ப்ரஹென்சிவ் சவுண்ட்ஸ். அதாவது அந்த பேஷண்ட் வெறும் சவுண்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க, வெறும் சவுண்டு தான் வருது, எந்த மாதிரியான பேச்சு சொற்கள் எதுவும் நம்ம காதில் உழுவலை அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கிரேட் 2 கொடுக்கலாம். லாஸ்ட் 1 வந்து நோ ரெஸ்பான்ஸ், அவங்க பேசவே இல்லை, நீ என்ன தான் பண்ணாலும் அந்த பேஷண்ட் பேசவே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மினிமம் லெவல் மார்க்கான 1 கொடுக்கலாம். ஸோ வெர்பல் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான நிமோனிக் அவர் கண்ட்ரி வின், OCWIN, ஓரியன்ட் கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ் இன் அப்ராப்ரியேட் இன்கம்ப்ரென்சிவ் சவுண்ட் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ்.
அடுத்ததாக மோட்டர் ரெஸ்பான்ஸ். மோட்டர் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான நிமோனிக் என்ன அப்படின்னா, கான்ட் லிவ் வித்தவுட் ஃபேன்ஸ். யார் சொன்னா அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் அவர் சொல்லியிருந்தாருங்க, கான்ட் லிவ் வித்தவுட் ஃபேன்ஸ், என்னால் ஃபேன்ஸ் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் இந்த வேர்டை நம்ம ஏன் வச்சுக்கிட்டு நம்ம மோட்டர் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிச்சிடலாம். கான்ட் அதாவது சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ். அந்த ஒரு பேஷண்ட் வந்து நம்ம சொல்கிற கமெண்ட்டுக்கு வந்து ஒபே பண்ணாங்க, உதாரணத்துக்கு நாக்க நீட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நாக்க நீட்டினாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து 6 கிரேட் கொடுக்கலாம். ரெண்டாவது எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லோக்கலைஸ் டு தி பெயின். ஒரு பெயின்ஃபுல் ஸ்டிம்லை ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்து அந்த பெயின்ஃபுல் ஸ்டிம்லையும் அவங்க லோக்கலைஸ் பண்ணாங்கன்னா, கண்டுபிடிச்சாங்கன்னா, எங்கே கில்றோன்னு சொன்னாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து 5. அதே மாதிரி அந்த பேஷண்ட் வந்து எங்கே கில்றான்னு தெரியலை, ஆனால் அந்த பேஷண்ட் வந்து அவங்க வந்து உதாரணத்துக்கு கையில் கில்றாங்க அப்படின்னா கையை எடுக்கிறாங்க, இல்லை காலில் கில்றாங்க அப்படின்னா காலை எடுத்தாங்க அப்படின்னா வித்ட்ராவல் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கிரேட் 4 கொடுக்கலாம். அடுத்து ஃபேன், எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ளெக்ஷன். ஒரு பெயின்ஃபுல் ஸ்டிம்லே கொடுக்குறப்ப அவங்க வந்து டீகார்டிகேட் அதாவது ஃப்ளெக்ஷன் பண்ணாங்கன்னா, ஃப்ளெக்ஷன்னா மீடியலுக்கு கையை உள்ளே கொண்டு போனாங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு 3 கிரேட் கொடுக்கலாம். அல்லது வந்து ஒரு பேஷண்ட் வந்து பெயின்ஃபுல் ஸ்டிம்லே கொடுக்குறப்ப கையை வெளியில் கொண்டு போனாங்கன்னா, அபோவ் டு தி மீடியல் வெளியில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் 2 கிரேட் கொடுக்கலாம். இல்லை பேஷண்ட் வந்து எந்த ஒரு மோட்டர் ரெஸ்பான்ஸும் இல்லை, ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்காங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மினிமம் லெவல் மார்க்கான 1 கொடுக்கலாம். ஸோ கான்ட் லிவ் வித்தவுட் ஃபேன்ஸ், இந்த நிமோனிக்கையை வச்சு நம்ம ஜிசிஎஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஐ ரெஸ்பான்ஸ், வேர்பல் ரெஸ்பான்ஸ் அண்ட் லாஸ்ட் மோட்டர் ரெஸ்பான்ஸ், இதை நம்ம எப்படி நிமோனிக்கில் பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், ஐ ஃபார் ஐ ரெஸ்பான்ஸுக்கு வந்து ESPN ஸ்போர்ட்ஸ் சேனல், அடுத்து வெர்பல் ரெஸ்பான்ஸுக்கு அவர் கண்ட்ரி வின், 2011 வருஷம் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயித்தது. அடுத்து மோட்டர் ரெஸ்பான்ஸ், கான்ட் லிவ் வித்தவுட் ஃபேன்ஸ். ஓகேவா, இது மூலமாக நம்ம கிளாஸ்கோ கோமா ஸ்கேலில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இனிமே இது மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுபவர் உங்கள் நன்றி.